ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது பொதுவாக பார்த்துட்டோம்னா கோயிலில் ஏற்றக்கூடிய தீபம், இரண்டு தீபம் மூன்று தீபம்ங்கிற தீபங்கள் ஏற்றுறது வழக்கம். அந்த மாதிரி தீபங்கள் ஏற்றுறது, இன்றைக்கி நட்சத்திர தீபம்ங்கிற தீபத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். நட்சத்திர தீபம்னா என்ன, இரண்டு விதமான நம்ம பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு நட்சத்திரமே என்னன்னு தெரியாது, அப்போ 27 தீபம், இது பேர் பிராயஷ்சித்த தீபம்னு பேர். அல்லது நவக்கிரக தீபம், 9 தீபம், இதுவும் பிராயஷ்சித்த தீபம்னு பேர். அல்லது 3 தீபம், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பிக்கு உண்டான தீபம், இதுவும் பிராயஷ்சித்தம். 3, 9, 27 இது எல்லாமே ரொம்ப விசேஷமான தீபம். எனக்கு ராசி தெரியாது சார், இந்த ராசிக்கு 12 தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். சரி, அப்போ இந்த 3 திரிசூலத்துக்காக ஏற்றக்கூடியதா, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்காக ஏற்றக்கூடியது, பெரும் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அது நிச்சயமாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 9 தீபம் நவக்கிரக சாந்தியை கொடுக்கக்கூடியது, நவக்கிரகத்தினால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் 9 தீபம். இது பேர் நவக்கிரக தீபம்னு பேர். அடுத்தது பார்த்துட்டோம்னா ராசி தீபம்னு பேர். இந்த ராசி தீபம் 12 ராசி, எனக்கு நட்சத்திர ராசி எதுவுமே தெரில சார், அதனால் ஏற்றுறது. அது 12 தீபத்தை ஏற்றக்கூடியது. அடுத்தது 27 தீபம். இந்த 27 தீபம்ங்கிறது நட்சத்திர தீபம்னு சொல்கிறது, அதாவது நட்சத்திரங்கள்லாம் சாந்தி ஆகிறதுக்காக பண்ணக்கூடிய அற்புதமான தீபங்கள்னு பேசு. ஒரு உதாரண விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து ஒரு தொழில் புரிகிறோம், ஒருத்தரை வந்து மனசு கஷ்டப்படுத்துகிறோம். பொதுவாகவே நம்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, யாரையும் மனசையும் புண்படுத்தக்கூடாது. ஆனால் தொழிலில் பண்ணும்போது அப்படி படுத்த முடியாது, அவள் எதாவது பேசுனா நம்ம திருப்பி பேசி ஆகணும். அப்போ அந்த நட்சத்திரத்தை நம்ம தும்சிக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்குமா, அவள் ஒரு ராசியில் பிறந்திருப்பா, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பா, நீ எதுக்கும் உதவாலாதுன்னு நீங்கள் சொல்லிவிட்டாலும் வச்சுக்கோங்க. உதாரணமாக ஒரு வேலை செய்கிற ஆள், இவன் எதுக்குமே உதவாத ஆள், அந்த நட்சத்திரத்தை, அந்த நாள் அவன் பிறந்த நாள், அந்த நட்சத்திரத்தை நம்ம வந்து தும்சிக்கக்கூடியதாக இருந்துருப்போம். அதனால் நட்சத்திரம் தோஷங்கள் வந்துடும். அந்த நட்சத்திர தோஷங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த 27 தீபங்கள் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இதிலேயே வேறுபட்ட ஒரு ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன். அந்த நட்சத்திர தீபத்திலேயே இரண்டாம் பிரிவாக ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். சரி, பொதுவாக இன்றைக்கி 27 தீபம் நட்சத்திர தீபம், 9 தீபம் நவக்கிரக தீபம், 3 தீபம் சக்தி தீபம், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா 12 தீபம் ராசி தீபம். இதை வீட்டில் ஏற்றி வழிபடுறது விசேஷமான வழிபாடாக இருந்துகிட்டு இருக்கும். ஆக 3 அல்லது 9 அல்லது 12 அல்லது நட்சத்திரத்துக்கு இப்படி வார நாட்களில் திங்கள்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை அப்படியே ரொட்டீனாக பண்ணிட்டு வந்து பாருங்கள். நல்ல அற்புதமான மாற்றங்கள் அகல் தீபத்தில் ஏற்றினாலே போதும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். கிழக்கு பார்த்தும் வடக்க பார்த்தும் இந்த தீபத்தை ஏற்றுறது மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அந்த கிரக நிலைகளில் நல்ல முன்னேற்றம் தரும்.